2023 ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்ல சிஎஸ்கே அணி கடைசி பல்லத்தில் வெற்றி பெற்று ஐந்தாவது முறையாக தலை எம் எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி கோப்பையை வெற்றி பெற்று சாதனை படைச்சாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு எம் எஸ் தோனி தன்னுடைய எதிர்கால ஓய்வு குறித்தும் அதே போல ரசிகர்களுடைய அன்பு குறித்தும் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்கார். வெற்றிக்கு பிறகு தலை எம் எஸ் தோனி என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஐந்தாவது முறையாக கோப்பையை வென்றதுக்கு பிறகு ஹசா போகுரு தோனி கிட்ட என்ன கேட்டார்னா, கடந்த முறை நான் உங்கள்கிட்ட ஓய்வு குறித்து கேட்கும்போது நீங்கள் சிறந்த முறையில் விளக்கம் அளிச்சிங்க, ஸோ இப்போதும் என்னால் அதை தான் கேட்க முடியும், ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதற்கு தலை எம் எஸ் தோனி, இந்த சிறந்த தருணத்தில் இந்த சிறந்த நேரத்தில் நான் ஓய்வு பெறுறத சரியான விஷயமாக பார்க்குறேன், ரசிகர்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஓய்வு பெற்றால் எனக்கு வந்து ஈஸியாயிரும், ஆனால் நான் மீண்டும் 9 மாதம் கடுமையாக உழைச்சி என் உடம்போடைய ஃபிட்னஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு சீசனில் விளாட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா என் உடல் அதுக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் சிஎஸ்கே ரசிகர்கள் என் மீது மிகப்பெரிய அன்பு வச்சுருக்காங்க, அவங்க அன்பை பார்த்து நான் ரொம்பவே மெய்சிலிருந்து போயிட்டேன். மீண்டும் ஒரு சீசனில் நான் நிச்சயமாக விளையாண்டு அவங்களுக்கு சிறந்த பரிசு அளிக்கணும்னு எனக்கு தோணுது. எனக்காக அவங்க காட்டும் அன்பு உணர்ச்சியை அனைவருக்கும் நான் திருப்பி தரணும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் கடைசி பகுதி. அப்படி இருக்கும்போது மைதானம் முழுவதும் ரசிகர்கள் அமர்ந்து என்னுடைய பேரை கத்தும்போது நான் இன்னையே அறியாமல் கண்கலங்கியிருக்கேன். ஸோ இதனால் என்னால் முடியும் போதெல்லாம் அவங்களுக்காக விளையாட நான் ஆசைப்பட்றேன். நான் சாதாரணமாக ரசிகர்கள் போல கிரிக்கெட் விளையாடுறேன், அவர்கள் அதை ரசித்து நம்மளை போல ஒரு வீரர் விளையாடுறதுன்னு ஒத்துக்கிட்டு ஒப்புக்கொண்டு என் மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க. நான் சாதாரணமாக இருக்கிறதுனால தான் ரசிகர்கள் என் மேலே அன்பு செலுத்தி என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு கோப்பையுமே ஈஸியாக வர்றது கிடையாது, பல சவால்கள் நெருக்கடியான சூழ்நிலையை எதிர்கொண்டு நம்ம அதுக்கான தயாராகி அழுத்தங்களை எதிர்கொண்டு வீரர்களுடைய இறைமையை வெளிக்கொண்டு வந்து அதுவும் இளம் வீரர்களுக்கு சந்தேகம் குழப்பங்கள்லாம் வரும்போதெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம உரையாடி மேட்சுக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை வெளிக்கொண்டு வந்து தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், இந்த கோப்பையை நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ராயுடுவை பற்றி சொல்லணும்னா, நானும் அவரும் இந்தியா ஏ அணிக்கு ஒன்றா விளாண்டோம். அவர் களத்தில் எப்போதுமே 100% பங்களிப்பை கொடுப்பார். அவர் ஸ்பின்னர்ஸாக இருந்தாலும் ஃபாஸ்ட் பாலராக இருந்தாலும் ஒரே அளவில் சிறப்பாக விளையாடுவார். அதுதான் அவர்கிட்டேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ராயுடு களத்துக்கு வந்தால் நிச்சயம் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பண்ணிட்டு போயிடுவார். இந்த போட்டி அவருடைய இறுதி போட்டி, இந்த போட்டிலையும் அவர் ஒரு ஸ்பெஷல் பண்ணார். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நான் ரசித்தேன். ஸோ என்ன போல அம்பத்தி ராயுடுவும் தொலைபேசி பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு எம் எஸ் தோனி எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கோப்பையை வாங்கி ராயுடு ஜடஜட்டை கொடுத்துட்டு போயிட்டார். தலை எம் எஸ் தோனி இந்த வருடம்தான் அவருடைய இறுதி ஐபிஎல் சீசன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் சென்னையில் 2 ப்ளே ஆஃப்லாம் நடந்துச்சு. ஆனால் ரசிகர்கள் அவர் மீற வைத்திருந்த அன்பு எல்லா ஸ்டேடியத்திலையும் மஞ்சள் நிற ஜெர்சி இருந்ததுனால அவர் இன்னும் ஒரு சீசன் ரசிகர்களுக்காக நான் விளாட போகிறேன்னு சொல்லியிருக்காது. ஸோ இதை கேட்ட ரசிகர்கள், தலை நீ இன்னும் ஒரு சீசன் இல்லை, இன்னும் 2-3 சீசன் கூட விளாடு, எப்போதுமே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் இதை வைரலாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருடம் ரிட்டையர் ஆக வேண்டிய எம் எஸ் தோனி ரசிகர்களால் அடுத்த வருடம் ரிட்டையர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் அடுத்த வருடம் சென்னையில் கண்டிப்பாக அவருடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருவார். ஸோ இதே போல் சென்னையில் ஃபைனல் விளாண்டு சிஎஸ்கே ஃபைனலில் போய் கோப்பையை ஜெயிச்சா கண்டிப்பாக அது நல்ல தருணமாக இருக்கும். ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சிஎஸ்கே நீ 5வது முறையாக கோப்பையை வெற்றி பெற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம் எஸ் தோனி இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதே போல் அடுத்த படம் எம் எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கே நீ கோப்பையை வெற்றி பெற்று எம் எஸ் தோனி ஓய்வு பெற வேண்டாமா அப்படிங்கிற கருத்தை கமலை வெளியிட்டு பண்ணுங்க.